10 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுக்குறாரு, மக்கள் வரி பணத்தை தூக்கிட்டு போயிட்டு. எதுக்காக அது மக்கள் வரி பணத்தை போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்? அதாவது இதே சம்பவம் பீகார்ல நடந்துச்சு. அந்த முதலமைச்சர் என்ன சொன்னார்னாக்க, நீங்களா போய் குடும்பத்துக்கு நான் வந்து நிவாரணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா அவர் வந்து அறிவிச்சார். ஒரு 10 பொதுவாக இந்த அரசு மீது பார்த்தீர்களா, மக்கள் கட்சி பணத்தை எடுத்து கொடுத்திருந்தா யாரும் கேள்வி வரையா வர. அதாவது கட்சி பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு அங்க கட்சி உறுப்பினர் சாகவில்லை, பொதுமக்கள் இந்த அரசுக்கு வரி கட்டவன் செத்துருக்கிற. எங்க இந்த பக்கம் நீங்க படிக்க வச்சேன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு வந்து அதை நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லுவீங்க. எதுக்கு இதெல்லாம்? மீடியாவை பார்த்து ரெட் லைட் மீடியாங்கிறது, நீதிபதிகளை பார்த்து நாங்க பிச்சை, சம்பந்தப்பட்ட நபர் தீய பட்டம் வாங்குது இன்னைக்கு திராவிட, அவருதான் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ பல்லை இழுச்சுக்கிட்டு கை தட்டுறாரு அந்த பேச்சு. ஐயா, ஒரு மேடை பேச்சில் பேசக்கூடிய நபர்கள் அனைவரும் தான் சிரிப்பட கை கொட்டு, அதற்கு ஆதரவு, அவர்கள் அதற்கு ஆதரவாக செயல்படுகிற என்று திமுக ரசிக்குது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சு நீங்க ஜிஜி சிவா ஆதரிக்கலாமா? தானே எடுத்துக்கலாம்ல. நான் ஆதரிக்கல சார், திமுக தலைநாயகமான அவர்கள் சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் அவருக்கு பட்டம் சூட்டுறாரு. ஐயா, நல்ல பெண்கள் எல்லாம் பேச்சை ரசிக்கிறாங்கிறார். போன ஆட்சியில கருத்து சுதந்திரம் இருந்தது, இந்த ஆட்சியில இல்லைங்கிறேன். நீங்க சார் அந்த கருத்துல பாக்குறீங்க, என்ன கருத்து சுதந்திரம் இல்ல? நீங்க மன்மமான பேச்சுல சார், நான் கேக்குறேன் சார், ஆளுங்கட்சி பேச்சாளரே சிறையில் அடைக்கின்ற போது அப்ப அரசு நடுநிலை செயல்படுதான் சார் அர்த்தம். நீங்க அதை ஏத்துக்க மறுக்கிறீங்க. எத்தனை பேர் அடைச்சிருக்காங்க? உதாரணத்துக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் மட்டும் தான் அது போல பேசுற சிறையில் அடைத்திருக்கிறாரு. வேற யாராவது சொல்லியிருந்தா யூடியூப் ரூட்டஸ் மேல என்ன நடவடிக்கை? அவர் ஒண்ணு திமுக கட்சியை சார்ந்தவர் இல்லை. நீங்கள் இதே அதிமுக கட்சியிலே 10 ஆண்டுகளத்தில் செய்த எத்தனாயிரம் கோயிலுக்கு குடும்பங்களுக்கு செய்திருக்க பட்டியலிட்டு பாருங்கள். இந்துக்களுக்கு ஆதரவான கட்சின்றதுனாலதான் சனாதனத்தை ஒழிப்பேன், அதை ஒழிப்பேங்கிறீங்க. ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையிலே குருவி சுடுவது போன்று, நாயை சுடுவது போன்று அங்கே சுட்டு வீழ்த்தவர் சென்ற ஆட்சியில இருந்து அதிமுக கட்சிக்காரர்கள் ஒழிய திமுக சுட்டு கொண்டாங்க, நீங்க ஊத்தி கொண்டீங்க. என்ன சார் நீங்க நம்ம 8 வழிச்சாலை போராட்டம் சார், 8 வழிச்சாலை என்பது திட்டமிட்டு 100 ஏக்கராக்களை அழித்து அங்க அதானி அம்பானிக்கு சாலை தனி மனிதனுக்கா சாலை போடக்கூடிய வகையெல்லாம் 8 வழிச்சாலை. அப்போது இப்போது அதே 8 வழிச்சாலையை ஒழுங்குநிலைப்படுத்தி அம்பானி அதானிக்கு கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல இருந்து விழுந்தியம் துறைமுகத்துக்கு இங்க வந்து கனிம வளங்களை ஏற்றி அனுப்புறாங்க. யார் சார் ஏற்றி அனுப்புனாங்க? நாங்களா சார்? இந்த ஆட்சியில் தான் நடக்குது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய முன்னேற்ற கழக நிறுவனர் திரு ஜிஜி சிவா அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, 3 கட்சிகள் வந்து மும்முனை போட்டியா அந்த தொகுதியில் வந்து நிலவிட்டிருக்கு. திமுகவுக்கு களம் சாதகம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம அந்த கோணத்தில் பார்ப்பதோடு இவர்கள் அந்த கள்ளக்குறிச்சி விசசாராய மரணத்தை வைத்து கொண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது எதிரொலிக்கும், அங்கே மக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் தமிழகத்தில் தொடர்ந்து செய்யும். அதுதான நிதர்சனமான உண்மையும் கூட இல்லை. அதாவது கள்ளக்குறிச்சி விசசார மரணம் என்பது அரசு ஏதோ திட்டமிட்டு செய்ய வேண்டும், மக்களுடைய பொதுமக்கள் உயிரை விளையாட வேண்டும் என்பது அவருடைய அரசனுடைய நோக்கம் இல்லை. எந்த அரசுக்கும் அது போன்ற ஒரு நோக்கம் இருக்காது. அதுதான், அதே தான் அப்போது இந்த அரசுக்கு அது பொருந்தும் இல்லையா? ஆனால் அங்கே கீழ்மனை கவனிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? இல்லை இல்லை, அது உண்மைதான். ஆனால் அங்கே மாவட்ட அளவிலே கண்காணித்து செயல்படக்கூடிய ஒரு சில அரசு அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய மற்றும் இதர அந்த கிராம நிர்வாக அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைவரும் அங்கே தனது பணியை செம்மன செய்யாத காரணத்தினால் அப்பாவி மக்கள் அங்கே பலியாகி இருக்கிறார்கள் தான் நம்ம அந்த கோணத்தில் பார்க்கணும். ஆனால் அங்கே தவறு செய்த அரசு நிர்வாகம் சரியில்லை, அதனால தான் அதிகாரிகள் ஒழுங்காக செயல்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லை இல்லை. ஒரு அரசு இப்போ முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சர் கீழ் இயங்கக்கூடிய உயர் அதிகாரியிடம் ஒரு பொறுப்பில் ஒப்படைக்கிறார். ஆனால் அதில் ஒரு சாரார் தொடர்ந்து இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று அரசோடு பயணித்து கொண்டு இது போன்று தீய செயல்களில் ஈடுபடுவதன் காரணமாகத்தான் இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய வகையில் சூழல் அமைகிறது. இதையெல்லாம் அவர்கள் கூர்ந்து கவனித்த அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் இது போன்று யார் தவறு செய்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு தாயல்லத்தோடு மதிப்புக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அந்த குடும்பங்களை பாதிக்கப்படக்கூடாது என்று ஒரு சில நீதிபதிகள் கூட மரக்காணம் சம்பவத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் பாடம் கற்றுக்கணும்.
அதுதான் சொல்லுகிறேனே, அதாவது நம்பி உங்களோட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கணும். வாட்டியும் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களோ அதே வாட்டி அதே ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கள்ளக்குறிச்சி. அதுதான் கேட்கிறேன், அது தொடர்ச்சியான வருவதற்கு காரணம் உங்களை நம்பி ஒரு பொறுப்புகளை முதலமைச்சர் அவர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒப்படைக்கிறார்கள். அவர்கள் யாருக்கோ ஆதரவாக செயல்பட வேண்டும். கூடுறிந்த குழி பறிப்பது போன்ற கிராமத்தில் பழமை இருக்கும், அதாவது வேலியே பயிர் மேய்கின்ற அந்த பழமொழி கேட்டார் போல், இந்த அரசு அதிகாரிகள் மக்கள் பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டு இந்த அரசுக்கு துரோகம் செய்து இந்திய அளவிலே திமுக என்று சொன்னால், தமிழ்நாடு அரசு என்று சொன்னால் ஒரு தவறான பிம்பத்தை கொண்டு வருவதற்கு இவர் யாருடைய கைப்பாவியாக இயங்கக்கூடிய வகையில் இந்த அரசு அதிகாரிகள் ஒரு சாரார் இருக்கிறார்கள். இனி வரும் காலங்களிலே அது போன்று எவரும் நடக்காதவனும் அரசு தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அதிகாரி எப்படி மத்த அரசாங்கத்துக்கு வந்து கைப்பாவையா செயல்படுறாங்க? நிச்சயமாக அது பல சான்றுகள் இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு அரசுக்கு அரசோடு ஆதரவாக இருப்பது போன்று அரசுக்கு துரோகம் செய்து ஆட்சி கழிப்பு நடத்தக்கூடிய வகையிலெல்லாம் பல மாநிலங்கள் பட்டியலிட்டு சொல்லலாம். அந்த வகையிலே தான் தமிழகத்தில் மூச்சு திருக்கிறார்கள். அது ஒருபோதும் இங்கே எடுபடாது என்பதை நிரூபணம் செய்வார்கள் விரைவில். இதுதான் ஆக இதை வைத்துக்கொண்டு அங்கே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சியில் வெற்றி பெறும், திமுக படுதோலை சந்திக்க நின்று எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய அந்த பொய் பிரச்சாரத்தை அங்கே விக்கிரவாண்டி தொகுதி மக்களே முறியடிப்பார்கள். காரணம், ஒடுக்கப்பட்ட பாம்பர விளிம்புல மக்கள். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அரசாங்கம் பொறுப்பு இல்லைன்னு சொல்றீங்க நீங்க? அந்த வகையில நான் சொல்லவில்லை. அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கின் காரணமாகத்தான் இத்தனை ஊர் பலியாகி இருக்கிறது. அரசு அதிகாரிகள் திருந்த வேண்டும் என்றுதான் ஒரு திருத்த வேண்டியது முதலமைச்சர் தான். திருத்தப்படுவார்கள், நிச்சயமாக பொறுப்பு ஒப்படைத்த அந்த காரணம் தான் இதற்கான விளைவு, இந்த பின்வெளி காரணம் அதுதான். ஆகவே தமிழ்நாடு அரசியல் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறது. யார் அந்த கருப்பு ஆடுகள் என்பதை களையெடுப்பார்கள் விரைவில், அது உங்கள் முன் நிச்சயமாக தெரியும் விரைவில். இல்ல, அது அம்பை கைது பண்ணிட்டாங்க, அந்த அம்பை எய்தவர் யார் என்ற கேள்விதான் இங்க எழுது. அம்பை எய்த எந்தெந்த நிறுவனம் அந்த மெத்தனால் வித்தாங்க, எந்தெந்த நிறுவனத்துக்கு போச்சு, எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இந்த அரசாங்கத்துக்கு இருந்து வரல. இல்ல இல்ல, அத்து இதில் யாரெல்லாம் குற்ற சதி செயலில் ஈடுபட்டு இருக்கிறார், விற்றவன் வாங்கியவன், குறிப்பாக இந்த அரசருடைய மெத்தன போக்கு, அனைத்து தரப்பினரும் இதற்கு காரணமானவர்கள் நிச்சயமாக நீதிமன்ற கூண்டிலே ஏற்றப்படுவார்கள். இதில் யாருக்கும் இருவர்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாரு இந்த கள்ளச்சாராய விஷயம் சம்பந்தமா. சட்டமன்றத்திலே முதலமைச்சர் பதிவு பண்ணுறாரு, இனி இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தால் மாவட்ட ஆட்சியர்களும் அந்த கண்காணிப்பாளர்களும் தான் பொறுப்பு அப்படிங்கிறார். எம்எல்ஏக்களும் அது பொறுப்பு தான். இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்களும் பொறுப்பு என்பது யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் கூட இது அது எம்எல்ஏ மக்கள் பணி ஒரு புறம் செய்து கொண்டிருக்கிற போது இவர்கள் சம்பளம் மாதம் மாதம் வாங்கி கொண்டு கூடுதலாக கண்காணிக்கக்கூடிய இடத்துல எம்எல்ஏக்களும் மக்கள் வரிமானத்தில் சம்பளம், அதுதான் நான் கேட்கிறேன். ஆக அரசு அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. எல்லா பழியும் தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அரசு அதிகாரிகள் பழி சுமத்துவதாக சொல்ல வேண்டாம். அந்த அரசுக்கு இந்த கலங்க ஏற்படுத்தக்கூடிய கருப்பாடு பட்டியலை தான் சொல்லுகிற மொழிய அவர்கள் மீது பழி போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லையே. இல்லை, 10 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுக்குறாரு, மக்கள் வரி பணத்தை தூக்கிட்டு போயிட்டு எதுக்காக அது மக்கள் வரி பணத்தை போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்? அதாவது இதே சம்பவம் பீகாரில் நடந்துச்சு, அந்த முதலமைச்சர் என்ன சொன்னார்னாக்க, நீங்களா போய் குடிச்சதுக்கு நான் வந்து நிவாரணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா அவர் வந்து அறிவிச்சு. இல்லை, இதுக்கு பேர் தைரியம் அல்ல. அதாவது இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் கூட, சென்ற ஆட்சியில் இருந்தவர்கள் கூட இந்த ஆட்சியில் இருந்தவர்கள் கூட நான் சேர்த்தே சொல்லுகிறேன். ஆகவே இதை ஒரு பொத்தம் பொதுவாக இந்த அரசு மீது பார்த்தீர்களா, மக்கள் பணத்தை எடுத்து கொடுத்திருந்தா யாரும் கேள்வி வர. அதாவது கட்சி பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு அங்க கட்சி உறுப்பினர் சாகவில்லை, பொதுமக்கள் இந்த அரசுக்கு வரி கட்டவன் செத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, கள்ளசாரத்தை குடித்து இறந்தவனுக்கு அவன் கொழுப்பேறுப்பை குடித்து விட்டான், அவனுக்கு 10 லட்சமா என்று கூக்குரல் எழுப்பக்கூடிய எதிர்கட்சியில பார்த்து கேட்கிறேன். புரிதல் இல்லை அவர்களுக்கு. அதாவது அரசியலுக்காக பேசுகிறார், ஏதோ குடித்து விட்டு இறந்தால் 10 லட்சம் அந்த கோணத்தில் பார்ப்பதை விட அவன் செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்த அந்த குடும்பம், அப்பாவி குடும்பம், படிக்கக்கூடிய மாணவ செல்லுங்களை சேர்த்து வயதான தவறு செஞ்சு குடிச்சா அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. பட்டாசு விபத்துல இறந்தா நீங்க 3 லட்சமோ 5 லட்சமோ தான் நீங்க கொடுக்க வர வர. அதாவது இந்த எதிர்பாராத வர, அவன் செய்யக்கூடிய ஆணவ போக்கிற்காக அப்பாவி குடும்பம் நடுவீதிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த 10 லட்சம் நிதி விட்டு கொழுப்பேறிப்பவனுக்கு 10 லட்சம் என்று கூக்குரல் எழுப்பது தவறு. ஒன்று, நீங்கள் சொல்றது போன்று ஏன் 5 லட்சம் கொடுக்கிறார்கள் பட்டாசு விபத்துல இறந்தவர் என்று சொன்னா, அது நீங்களும் அரசு கோரிக்கை வைக்கலாம், இதுல இருந்த தவறு எதுவும் இல்லையே. ஆனால் கொடுத்தது தவறு என்று சொல்வதற்கு மனிதனே இல்லாதவர்கள் தான் இந்த வார்த்தை பதிவு செய்வார்கள். அது யாராக நானாக இருந்தாலும் கூட, ஒரு குடும்பம் ஒரு செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த குடும்பம் நடுவீதிக்கு வருகிறது என்று சொன்னால், நீங்க ஏன் சார் அரசாங்க பணத்தை வந்து நீங்க வந்து விரயம் பண்றீங்க? அதாவது இது தவறுங்க. அதாவது இறந்தவனும் அந்த குடும்பத்தில் இருப்பவன் வரி பணத்தை அரசாங்கத்தான் கட்டி இருக்கிறான்.
நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அவர்கள் தானே கொடுக்க வேண்டும். இதே திமுகவுடைய கட்சி உறுப்பினர் இருந்திருந்தால் அரசு பணத்தை கொடுத்து கொண்டு போய் சேர்த்திருந்தால் அதை தவிர நானே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு. இது மக்கள் வரி பணத்தை கட்டி இருக்கிறான் பொதுமக்கள், அவன் வந்து கட்சிக்காரன் அல்ல. அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதை அரசியலுக்காக எது வேண்டாலும் பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் இந்த 200 குடும்பம் மன்னிக்குமா? ஒரு 10 லட்சம் ரூபாய் வைத்துக் கொண்டு அவர் காலம் முழுவதும் பிரிபாதம் நடித்து அந்த பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் பள்ளிக்கு அனுப்பி அவருடைய வாதத்தை பெருக்க வேண்டும். அவன் ஒருவன் செய்த தவறுக்கு அந்த குடும்பப்பாவை என்ன தவறு செய்தது? எங்கள் அரசனுடைய கடமை, யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களை காப்பாற்றுவது அரசனுடைய கடமை. அந்த அடிப்படையில் கொடுத்திருக்கிறேன். அதை வைத்துக் கொண்டு இவர்கள் தவறாக குடித்து இருந்த 10 லட்சம் எப்படி கொடுக்கலாம், அவங்க அப்பா விட்டு பணமா, அவங்க அம்மா விட்டு பணமா, எவ்வளவோ பேசுகிறார்கள். இவன் செய்யக்கூடிய தவறுக்கு அந்த குடும்பம் என்ன சார் பதில் சொல்லு? நீங்க சொல்லுங்க, அந்த குடும்பம் என்ன பாவம் செய்தது? அப்ப அரசு அவருடைய காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். அதை தானே செய்கிறார்கள். எங்க இந்த பக்கம் நீங்க படிக்க வச்சுன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு வந்து அதை நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லுவீங்க. எதுக்கு இதெல்லாம் ஐயா? படிக்க வைத்தது, படிக்க வைத்தாதது, அல்லது அந்த மக்களை ஒடுக்கப்பட்ட பாமர மக்களை அரவணைத்தது, சிறுபான்மை மக்களை அரவணைத்தது, இந்து மக்களுக்கு அரவணைத்தது பல சொல்லலாம். ஆனால் அவர் இழிவுபடுத்தி பேசினா தவறு, தவறு தான். ஆர் எஸ் பாரதி பேசுங்க. யாரு? அதை தான் சொல்ல வரேன். மதிப்புக்குரிய திரு ஆர் எஸ் பாரதி அவர்களை கொச்சைப்படுத்தி பிச்சு என்று எதை வைத்து பேசினாலும் கூட இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை ரசிக்காத ஒரு போது அதற்கு ஆதரவு ஐயா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது கிடையாது. வரேன் சார். ஏற்கனவே ஒரு முறை இது போன்ற வாய்த்தவரை பேசியிருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். யார் தவறு செய்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் திமுக தலைவர் நடவடிக்கை எடுப்பார் என்று அவரே சொல்லியிருக்கார். இதுல நடவடிக்கை எடுப்பார், பொறுத்திருந்து பார்ப்போமே. இல்ல, நடவடிக்கை எடுக்கிறீங்க, மறுபடியும் நீங்க உடனே கட்சியில சேர்த்து மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கிறார், மீண்டும் அதை தவறு செய்ய மாட்டேன் நம்பிக்கையோடு கொடுக்குறோம். அதே கொண்டு பேசா நிச்சயமா நடவடிக்கை எடுப்பா. அந்த காலங்களில் அவர் என்னென்ன பேசியிருக்காரு? மீடியாவை பார்த்து ரெட் லைட் மீடியாங்கிறது, நீதிபதிகளை பார்த்து நாங்க பிச்சை, சம்பந்தப்பட்ட நபர் பட்டம் வாங்குது இன்னைக்கு திராவிட. தவறுதான். நான் தாமரை நேயர்களுக்கு நான் ஏதோ ஒரு தலை பட்சம் பேசணும் நினைக்க வேண்டாம். அரசு பாதி யாரு பேசினா தவறுதான். நான் நேயர்களை பார்த்து நான் சொல்றேன்னு, அந்த தவறு நான் செய்ததெல்லாம் என் மீது குற்றம் தான். ஜி ஜி சிவா அவர்கள் அரசு பாதிக்கு கண்டனம் தெரிவிப்பார். நான் மட்டும் இல்ல சார், திமுக தலைவர் ஐயா தளபதி அவர்களே கண்டனம் தெரிவிப்பார். நீங்க கூடிய விரைவில் இந்த இடைத்தேர்தல் முடிந்த பிறகு செயற்கை பொதுக்குழு கூட்டம் திமுக கூட்டுவார்கள், அதில் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்படும். உடனடியாக ரியாக்ஷன் எடுக்க மாட்டேங்குது கட்சியில. ஐயா, ஒரு புறம் இந்த இடைத்தேர்தல் வெளிப்படையாக அவர் பேசுறாரு, பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ பல்லை இழிச்சுக்கிட்டு கை தட்டுறாரு அந்த பேச்சு. ஐயா, ஒரு மேடை பேச்சில் பேசக்கூடிய நபர்கள் அனைவரும் தான் சிரிப்பார், கை கொட்டு, அதுக்கு ஆதரவு, அவருக்கு அதற்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று திமுக ரசிக்கிறது. இல்லையா, அது போன்று ரசிக்கவில்லை. ஏற்கனவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று பேசியிருக்கிறார், சிறையில் அடைத்தது இந்த அரசு தானே, அதான் ஆளுங்கட்சியை இருந்து போதா இந்த அரசு தான் அடைத்தது, மறுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க சார். சரி, குடும்ப சூழ்நிலை காரணமாக தன் குடும்பத்தை சொல்லி மன்னிப்பு கடிந்து கொடுத்து மீண்டும் சேர்த்திருக்கிறார்கள், மீண்டும் தவறு செய்ய வழக்கு பாயும், இதில் எங்க சமரசம் ஆகியிருக்கிறார்கள்? அப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சு நீங்க ஜி ஜி சிவா ஆதரிக்கலாமா தான் எடுத்துக்கலாம்? நான் ஆதரிக்கல சார். திமுக அவர்கள் சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் அவருக்கு பட்டம் சூட்டுறாரு. ஐயா, நல்ல பெண்கள் பேச்சு ரசிக்கிறாங்கிற நல்லா கேளுங்க. ஐயா, திரு தயாநிதி மாறன் சொல்லிய பேச்சு என்பது அப்போது அவர் பேசக்கூடிய அந்த நல்ல கருத்துக்களை தான் சொன்னார். ஒழிய அவர் தெரியாமல் ஒரு வன்முறை தூண்டக்கூடிய வகையில் அல்லது தவறான வார்த்தையிலே பேசக்கூடிய வார்த்தைக்கு அவர் திரு தயாநிதி மாறன் அவள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இரண்டும் முடிச்சு போட்டு நீங்க கேள்வி வைப்பது நியாயமா சார்? அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசுறாரு தயாநிதி மாறன் தெரியாதா? இல்லை சார், அவர் பேசிய அனைத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. அப்போ பேசக்கூடிய வரலாற்றுகளே, கலைஞர் அவருடைய வரலாறு, அண்ணா ஐயா அண்ணா அவருடைய வரலாறு, பெரியாருடைய வரலாறு, இப்போ மதிப்புக்குரிய திரு தளபதி அவருடைய வரலாறு பற்றி பேசுகிறார். அதை வைத்து தான் அவர் ஆதரவு தெரிவித்தார். ஒழிய அவர் ஒன்றிருந்த வார்த்தை தவறாக பேசிய வார்த்தைக்கு திரு தயாநிதி மாறன் ஆதரவு தெரிவிக்க மாட்டார். அவர் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் ஆதரவு தெரிவிக்க மாட்டார். கட்சியில மூன்றாம் கட்ட தலைவர்கள் உறுப்பினர்கள்லாம் பேசினா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆர் எஸ் பாரதி போன்ற நபர்கள் பேசினா ஏன் நடவடிக்கை? இல்லை, ஏற்கனவே அவர் வந்து நீதிபதியை சித்தரித்து பேசினார் என்று இதே மதிப்பிற்குரிய திமுக தலைவர் கண்டித்த பிறகுதான் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு பொதுமக்கள் மத்தியில் அவர் அதற்கான தீர்வை சொன்னாரா இல்லையா? வருத்தம் தெரிவித்தாரா இல்லையா? அப்போது திமுக தலைமை நடவடிக்கை நடவடிக்கை ஒருவேளை உங்கள் மனது புண்பட்டு இருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேங்கிறார். இல்லை, அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னும் பொதுவாக ஈடுபட்டு அனைவரும் மன்னிப்பு நேரடியாக வார்த்தையை பதிவு செய்து ஒரு நாகரிகமாக வருத்தம் என்று தான் சொல்வார்கள். இது வரலாறு இருக்கிறது. ஏதோ திமுக மட்டும் அதை செய்யவில்லை, அத்தனை கட்சியில் அதை தான் செய்யும். பொதுவெளியிலே செயல்படக்கூடிய நபர்களே சொல்லுகிறேன்.
ஆகவே இதற்கு திமுக தலைமை ஆதரித்துதான் இல்லையா என்று பார்த்தால் அவருடைய பேச்சுக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவிக்கவில்லை. நீங்கள் சொல்ல போன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பேச்சுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. சிறையில் அடைத்திருந்தார். இது அதிமுக கட்சியிலே அப்போது பல பேச்சாளர் பேசினார்கள். வன்மமான பேச்சில் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது பத்தாண்டு காலத்திலே எவராது ஒருவரை ஆளுங்கட்சி சார்ந்த அப்போது இருந்த அதிமுக சார்ந்த பேச்சாளர் சிறையில் அடுத்த வரலாறு இருக்கிறதா இல்லையே. ஆனால் இந்த திமுக அரசு ஆளுங்கட்சி இருந்த போது என்ன கருத்து சுதந்திரம் இல்ல? நீங்க வன்மமான பேச்சுல சார் நான் கேக்குறேன் சார், ஆளுங்கட்சி பேச்சாளர் சிறையில் அடைக்கின்ற போது அரசு நடுநிலை செயல்படுதான் சார் அர்த்தம். நீங்க அதை ஏத்துக்க மறுக்கிறீங்க. எத்தனை பேர் அடைச்சிருக்காங்க? உதாரணத்துக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் மட்டும் தான் அது போல பேசுறா சிறையில் அடைத்திருக்கிறார்கள். வேற யாராவது சொல்லியிருந்தா யூடியூப் புரோட்டஸ் மேல என்ன நடவடிக்கை? அவர் திமுக கட்சி சார்ந்தவர் இல்லையே? திமுக கட்சி சார்ந்தவர் அவர் மேல என்ன நடவடிக்கை? ஸ்டாலின் கூட அவர் போய் நேரடியா புகைப்படம் எடுக்கிற காட்சி எல்லாம் இருக்கு. ஐயா, முதலமைச்சரிடமோ அல்லது மற்ற அமைச்சர் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரிடம் புகைப்படம் எடுப்பது அனைவரும் இயல்பு தானே சார்? இயல்பு. அதை வைத்துக் கொண்டு திமுக நீங்கள் சொல்லது போன்ற பாஜக ஒரு புகைப்படம் எடுத்துட்டா உடனே மத்திய தலைமை மாநில தலைமையை தொடர்பு படுத்தி பேசுது. நீங்க ஒரு ஒப்பிட்டு பேசுவது இது வேறு, ஏதோ ஒரு யூடியூப்லாம் சென்று புகைப்படம் எடுப்பது என்பது வேறு. நீங்கள் சொல்லுவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்போது ஏதோ தங்க கடத்தல் கடத்தினார்கள் சொல்லுகிறார்கள். அவர்களை மாநில தலைவர் கேட்டால் அவர் என்ன சொல்லுகிறார்? புகைப்படம் ஏத்தது எடுத்ததற்கு என்னை பலிகடாக்குவது எப்படி நியாயம் என்று சொல்லுகிறார். சரியான விஷயம் தானே அது? நியாயமான விஷயம் தான். ஆனா இங்க பிரச்சனை அதுவல்ல. பலமுறை சந்தித்து அவரோடு பயணத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இது எப்படி ஒப்புக்கொள்ளி சந்திச்சார் நான் சொல்ல பட்டியல் சொல்ல முதலமைச்சரோட பயணம் என்னோட சென்றிருக்கிறாரா? என்னோட வாங்க, நேரா நான் தலைமை செயலத்துக்கு போவோம். உங்களை வாரத்துல நாலுனா நானே உங்களை புகைப்படம் எடுக்க வைக்கிறேன். நீங்களே போட்டு எடுக்கலாம், யாரும் மறுப்பு இருக்குல்ல. ஆனால் பயணம் செய்தீர்களா? ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில மக்கள் நல்லா இருக்காங்களா? நிச்சயமாக நன்றாக இருக்கிறார்கள். மக்கள் மட்டுமல்ல, இங்க மனிதன் செய்திருக்கிறது, மனசாட்சி செய்திருக்கிறது. பொருளாதார அடிப்படையில மெல்ல மெல்ல மக்கள் கொரோனா பெருந்தொற்று மீண்டு வந்த பிறகு இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ வசதி தெளிவாக இருக்கிறது, இன்னும் கல்வியறிவு தெளிவாக இருக்கிறது, சமூக நீதி தெளிவாக இருக்கிறது. ஆக இங்கள் சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் இவர்கள் இந்துக்களுக்கான எதிரான கட்சி என்று சொல்லக்கூடிய பாஜக சம்பர சங்கங்களுக்கு நான் பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். எந்த ஆட்சி எந்த கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று திமுக பைசுமுத்துகிறீர்களோ அவர்கள் தான் ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு குடமுழுக்க இருக்கக்கூடிய ஒரு சில கோட்பாடு அனைத்தையும் அவர் சொல்லவே இல்லை. ஒரு சில மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகளை எதிர்க்கிறோம் தோல்விக்கிறோம் சொல்லுகிறார். இந்து மதத்திற்கோ இந்து மக்களுக்கோ எதிரான கட்சி திமுக இல்லை என்று பலமுறை திமுக தலைவரே சொல்லியிருக்கிறார். எங்களை போன்றோ நான் தொடர்ந்து சமூக வலயத்தில் பதிவிட்டு வருகிறோம், மேடையில பேசுகிறோம், உங்களை போன்ற நெறியாளர்களோட நான் தொடர்ந்து பேசி வருகிறோமே. தவறு இருந்தா சொல்லுங்க. அதாவது எந்த கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று சொல்லுகிறார்கள். ஆனா அதே திமுக ஆட்சியில 2006-2011 இப்ப 2021-2024 இந்த காலகட்டத்திலே பாருங்களேன், ஆயிரக்கணக்கான கோவில்களை குடமுழுக்க செய்திருக்கிறது. அப்போ இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று சொன்னால் எப்படி இவர்களை அங்கே அந்த நன்மையில செய்ய முடியும்? ஒன்று, அது மட்டுமல்ல, மதிப்புக்குரிய அமைச்சர் திரு சேகரபாபா அவருடைய தலைமையில் அறநிலையத்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது 1000 கோடிக்கணக்கான சொத்துக்களை மீட்டு இருக்கிறது கோவில் நிலங்களை. கோவில் நிலங்கள் இந்த குயின்ஸ்லாந்து வந்து கோவில் நிலத்துலதான் இருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்காங்க அகற்றணும் சொல்லி. இன்ன வரைக்கும் திமுக அரசாங்கம் இல்ல இல்ல, அதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் அந்த இடத்தை ஆத்திருப்பு செய்திருக்கூடிய அவர்கள் மேல்முறையில் சென்றிருக்கிறார்கள். முதல்ல ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்கல்ல, இடிக்கணுமா இல்லையா குயின்ஸ்லாண்டை நம்ம? அதாவது நல்லா புரிஞ்சுவாங்க சார், அந்த உத்தரவு பிறப்பித்தால நீதிமன்றம் அவர்கள் ஒரு 90 நாட்கள் மேல்முறையெடுக்கு அவங்க உடனே இடிச்சிடுறீங்க. நீங்க கோவில்கள் எப்படி சார் இடிப்பாங்க? மசூதி ஆகட்டும், இந்து கோவில் ஆகட்டும், கிறிஸ்துவ ஆலயம் ஆகட்டும், அந்த சாலை வசதிக்கோ அல்லது அரசனுடைய பயன்பாட்டிற்கோ பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கோ தேவை என்று சொன்னால் இந்தியா முழுவதும் எந்த மாநிலமா கையில் எடுக்கும். ஆனா திட்டமிட்டு திமுக அரசு ஒரு இந்து கோவிலை தொடர்ந்து இந்த ஊரில் இந்த கிராமத்தை இடித்திருக்கிறது திட்டமிட்டு வன்மத்தோடு சொல்லுங்க. நாங்க தான் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி நீங்க சொல்றீங்க, ஆனா ஆயிரக்கணக்கான குடமுழுக்க அவங்க நடத்தி காட்டுறாங்க. நாங்க இந்துக்களுக்கும் ஆதரவு தான், எங்களுக்கு அவங்க மாற்றம் அந்த பிள்ளை இல்லை அவர்கள் இந்துக்கள் என்று சொல்லுகிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் மக்களின் குரலா ஒலிக்கிறார். நிச்சயமாக மனசாட்சியின் குரலாக ஒலிக்கிறார்.
700 நாட்கள் பரந்தூர்ல மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்துச்சு திமுக அரசு? அதாவது அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நேர்மையான கோரிக்கைக்கு யாரும் இங்கே செவி சாய்க்க மறுக்கவில்லை, செவி சாய்க்கிறோம். ஆனால் உள்ளே ஒரு சில இடைத்தரகர்கள் சென்று அரசுக்கு எதிராக அந்த மக்களை குழப்பத்தை ஏற்படுத்தி தவறான திசையை நோக்கி அந்த மக்களை திசை திருப்பதன் காரணமாகத்தான் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கு. அவசரத்துல உண்மையை சொல்றீங்க, 10 வருஷத்துல அதிமுக பண்ணுது. ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையிலே குருவி சுடுவது போன்று, நாயை சுடுவது போன்று அங்கே சுட்டு வீழ்த்து சென்ற ஆட்சியில இருந்த அதிமுக கட்சிக்காரர்கள் ஒழிய திமுக சுட்டு கொண்டாங்க, நீங்க ஊத்தி கொண்டீங்க. என்ன சார் நீங்க இரண்டும் ஒப்பிட்டு பேசுது எப்படி சார்? திட்டமிட்டு படுகொலை செய்த அவர்களுக்கும் இங்க அரசு அதிகாரம் மெத்தனை போக்கினா பாவம் அப்பாவி மக்களை பாதிக்கப்பட்டதுக்கும் முடிச்சு போட்டு பேசி வெற்றி பெற்றதா நீங்கள் நினைக்கலாம்? பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியும் உண்மை எது என்று. 60 விதவைகள் வந்து இப்ப திமுக அரசாங்கம் உருவாக்கியிருக்கு சார். மீண்டும் மீண்டும் நீங்க இது போன்ற சேர்த்து வரி போசுறது நியாயமான விஷயம் இல்ல. நேற்று உத்தரப்பிரதேசம் 130 பேர் இறந்திருக்கிறார்கள். மக்களுடைய காரணமா தமிழக பிரச்சனையை பேசினா உடனே பாஜக உத்தரப்பிரதேசம் சார். நீங்க பாருங்க, 130 பேர் ஒரு தனி மனிதனுக்காக உயிர் நீத்திருக்கிறாரு. அவர் கைது சிறையில் அடைத்திருக்கிறீர்களா? அதை யாரும் நியாயப்படுத்தல இல்லைங்க. அதை யாரும் நியாயப்படுத்த நியாயப்படுத்தாமல் கடந்து செல்வது வெற்றியா இல்ல அதற்கு தீர்வா? ஒரு தனி மனிதன் எப்படி 130 பேர் சாவுக்கு காரணமானவர்கள்? முதலமைச்சர் போய் பார்த்திருக்காரு, நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத எங்க எடுக்கலையா சொல்லிருக்காரு. கைது பண்ணி சிறையில் அடிக்கல, தலைமறைவா இருக்காரு, கைது பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காரு. நீங்க தான் மத்திய அரசு, நாங்க தான் ஒரு மாநிலத்தில் ஒரு வாரமா ஆட்சி நடத்துறோம். நீங்க தான் இந்தியா முழுவதும் மத்திய அரசு. உங்ககிட்ட இல்லாத உளவு தெரியா, உங்ககிட்ட இல்லாத ஐபியா, உங்ககிட்ட இல்லாத துறைகள், ரகசிய துறைகள் எத்தனை சரிங்களா? ஏன் அவங்களை கண்டுபிடிக்க முடியல? அப்ப இதெல்லாம் கட்டுக்கதை தானே. நித்யானந்த பிடிக்கிற மாதிரி இதை செய்வீங்களா? நித்யானந்த எனக்கு தனிப்பட்ட முறை காரணம் இல்ல. நித்யானந்த ஒரு நல்ல மனிதர் தான். ஒரு சில தவறு செய்திருப்பதாக சொல்லுகிறார்கள், அது உண்மை சொன்னா கண்டிக்கத்தக்கது. அவர் எதனா தவறா சொல்லலையே? அவரையா நீங்க நாட்டு விட்டு போறதுக்கான காரணம் செஞ்சீங்க? இதுல என்ன தடுக்குது பேச முடியும் உங்களால? நீங்க தானே இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி பாஜக ஆர் எஸ் சொல்றீங்க. நித்யானந்த எந்த நோக்கத்தில் நாட்டுட்டு வெளியேறினாரு? நீங்க அவருக்கு கொடுத்த பிரச்சனை என்ன? இதை பட்டியலிட்டு தயாரா? ஆகவே ஏதோ 19வது இந்துக்களுக்கான மத டாக்குமெண்ட் நாங்க தான் கையில வச்சிருக்கிறோம், மீது இப்ப எல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லுதான் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பரந்தூருக்கு திமுக அரசாங்கம் என்ன தீர்வு கொடுக்க போகுது? கொடுப்பார்கள், பொறுத்திருந்து பாருங்க. அங்க இருக்கூட இடைத்தரகளை அப்புறப்படுத்தி விட்டு எப்போ உண்மையான விவசாய மக்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முடிவு எட்டப்படும். அவங்க வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி நாங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்த போறோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு தமிழ்நாடே தேவையில்லை, நாங்க ஆந்திராக்கு போறோம்ங்கிறாங்க. இந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த விவசாயிகளை நீங்க தள்ளி இருக்கீங்க ஐயா. விவசாயம் நான் சொல்றேன், அங்கே உள்ளே ஊடுருவிருக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இப்போது செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை. தமிழ்நாடு ஆட்சிக்கு வந்து 3 வருஷமா நீங்க வந்து அந்த இடைத்தரகர்களை கண்டறிஞ்சு 3 ஆண்டு காலமா அவர்கள் அங்கே 700 நாட்களா அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. சொல்லுங்க அக சார், போராட்டம் என்பது வேறு, அந்த போராட்டத்தை தவறாக திசை திருப்பி அரசியல் ஆதாயம் தேடுவது என்பது வேறு. எதிர்கட்சியில் அங்கே கூட இடைத்தரகர்கள் இந்த தவறான செயலை செய்திருக்கிறார்கள். நிச்சயமா உளவுத்துறை மூலமாக அவரெல்லாம் பட்டியலிட்டு பெயரை சேகரித்து இருக்கிறோம். அவர்களை அப்புறப்படுத்தி நியாயமான அந்த மக்களுடைய கோரிக்கை இந்த அரசு ஏற்கும் சார். அவங்க பரந்தூரே எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாங்கிறாங்க, அரசாங்கம் நாங்க கொண்டு வரையாங்கிறாங்க. ஒரு மாநில முன்னேற்றத்திற்காகவோ, ஒரு மாவட்ட முன்னேற்றத்திற்காகவோ, மத்திய அரசினுடைய முன்னேற்றத்துக்காகவோ ஆக திட்டங்களை கொண்டு வரும்போது அங்கே ஒரு சில நிலங்களை கையகப்படுத்துவது என்பது இந்தியா முழுவதும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்குகிறது. இது என்னுடைய சட்டமோ உங்களுடைய சட்டமோ ஐயா முதலமைச்சருடைய சட்டம். 8 வழிச்சாலை போராட்டம் சார், 8 வழிச்சாலை என்பது திட்டமிட்டு 100 ஏக்கராக்களை அழித்து அங்க அதானி அம்பானிக்கு சாலை தனி மனிதனுக்கா சாலையை போடக்கூடிய வகையெல்லாம் 8 வழிச்சாலை. அப்போது இப்ப அதே 8 வழிச்சாலையை ஒழுங்குநிலைப்படுத்தி அம்பானி அதானிக்கு கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல இருந்து விழிஞ்சியம் துறைமுகத்துக்கு இங்க இருந்து கனிம வளங்களை ஏற்றி அனுப்புறாங்க. யார் சார் ஏற்றி அனுப்புனாங்க? நாங்களா சார்? இந்த ஆட்சியில் தான் நடக்குது. இங்க பாருங்க, எந்த ஆட்சி நடப்பது என்பதை விட யாருக்காக செயல்பட்டார்கள் இந்த அரசு கார்பெட் முதலாளிக்கு செயல்படுது நீங்க நம்புறீங்களா? பண்றாங்க. அப்ப எதிர்கட்சிகள்லாம் இது உண்மையா இருந்தா எதிர்கட்சியா சார் அமைதியா இருக்கிறாங்க? அப்ப அவங்க ஏதாவது பணம் வாங்கியிருக்கிறாங்களா? பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற சித்தாலும் அதிமுக இன்னும் இதர கட்சியில் அவங்களாம் பணம் வாங்கிட்டாங்களா? கேரளால கட்டுற விழிஞ்சியம் துறைமுகத்துக்கு இங்க இருந்து கனிம வளங்கள் போகுது. ஐயா, அங்க இருக்கிற பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி போன்ற இயக்கங்கள்லாம் வந்து தொண்டர் கட்சி கட்சி பத்தியில சேர்க்க கூடாது. விடுங்க அந்த கதிய
சரிங்களா? நீங்க பாஜக சொல்லுங்க, அதிமுக சொல்லுங்க, தேமுதிக சொல்லுங்க, பாமக சொல்லுங்க, திமுக சொல்லுங்க, வளர்ந்து வர கட்சி தேசிய முன்னேற்ற கழக ஒரு சிறிய கட்சியா கூட சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சியை பிளவாத அரசியல் யாருக்கோ வேலை செய்ய வேண்டும் வாக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி இந்த இளைஞர்களை முட்டாளாக்கூடிய கட்சியில நாம் தமிழர் கட்சி பேசக்கூடாது. மாநில கட்சி அங்கீகரிக்க அதுதான் அங்க தெரியாம அங்கீகரிச்சுட்டாங்க. இனி வரும் காலங்களில் சரிவை சந்திப்பார். இதுதான் அவருடைய வாழ்நாள்ல இந்த மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அடம் இதுதான். ஓகே, பரந்தூர் விவசாயிகள் சொல்றாங்க, எங்களை கொன்னுட்டு இந்த விவசாய நிலத்தெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதாவது குமரல்களும் அவங்க யாராக இருந்தாலும் அந்த அந்த தொகுதி எம்எல்ஏ எழிலரசன் எம்பி எல்லாம் வந்து எந்த விவசாய நிலத்துல களை பிடிங்கிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஐயா நான் சொல்றேன் பாருங்க, எந்த ஆட்சி எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மக்கள் பயன்பாட்டிற்காக ஒரு சில இடத்துல வீடுகளை இடிப்பதோ அல்லது நிலங்களை கையகப்படுத்துவதோ என்பது ஒரு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதற்காக அரசு அஜாரக சார், அது வந்து ஒரு விமான நிலைய விரிவாக்கம் என்பது ஏதோ எடுத்து எடுத்து அங்கே வைக்க முடியாதுங்க சார். 13 கிராமம் பாதிக்கப்படுது சார். அதனால இதற்கு முன்பாக இந்தியா முழுவதும் விமான நிலையத்தை விரிவுபடுத்துகின்ற போது இதைவிட கூடுதலாக 1000 கிராமங்கள் பாதிக்கப்பட்டு இருக்குது. அவர்களை இந்த நாட்டு மக்களை ஒழிக்க வேண்டும், நாட்டு மக்களை முன்னேற வேண்டும், நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர்களும் தன்னை சமரசம் செய்து கொண்டு அரசு கொடுக்கக்கூடிய நிதி உதவி வாங்கி கொண்டு அவர்களும் இந்த இந்த நாட்டிற்காக தியாகம் செய்திருக்கிறார்களே. திட்டமிட்டு ஒரு விவசாய நிலத்தை பிடுங்குவதோ திட்டமிட்டு அவளை அப்புறப்படுத்துவதோ ஒரு அரசனோட நோக்கமாக இருக்கிறது. தியாகம் பண்ணுங்கன்னு சொல்ல வரீங்க சார். இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற விமான நிலையம் உங்களுக்கு தெரியும், அந்த விமான நிலையத்தில் யாரும் அதை சுற்றி இது முன்ன வசித்து இருக்க மாட்டாங்க. அதவே விரிவாக்கம் பண்ணுங்கிறாங்கல்ல சார். அது சார் ஒரு திட்டம் என்பது ஒரு மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து செய்கிறது என்று சொன்னால் அவர்கள் அதற்கான வேலையை தெளிவாக கச்சிதம் ஆய்வு செய்து தான் திட்டம் வந்து மத்திய அரசு திட்டம் தான். ஆனால் அதை இடஒதுக்கீடு தேர்வு செய்வது வந்து மாநில அரசாங்கம் பொறுப்பு. அதுதாங்க அந்த இடம் தான், அந்த இடம் சௌகரியமாக இருக்குது, அதுதான் யாருக்கு பாதிப்பில்லாத இடமா இருக்குன்றதுக்கு ஒரு மாநில அரசுக்கு நோக்கம். மத்திய அரசுல கொடுக்குறாங்க, ஒப்புதல் கொடுக்குறாங்க, அவங்க இடத்தை கையகப்படுத்த போறாங்க. அதற்காக அந்த மக்கள் சார் ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர் அந்த இடத்துல வாழ்ந்தாலும் ஒரு பேச்சு சொல்ல வாழ்ந்திருந்தாலும் கூட சொந்த இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போது யாருக்கும் மனசாட்சி இடம் கொடுக்க நான் ஏற்றுக்கிறேன் சார். வாயெல்லாம் ஜீர்ணம் வீட்டில் வரக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் கூட அந்த வலி வேதனை இருக்கு தான் செய்யும். அதெல்லாம் மீறி செயல்படுகின்ற போது தான் இந்த நாட்டிற்கு தேவையான பொருளாதாரம் நாட்டுக்கு தேவையான முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் ஒரு சில இடத்துல அவங்க சமரசம் செய்யணும். ஆனால் நியாயமான கோரிக்கை உண்மையான விவசாயிகள் உண்மையாக வாழக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு இந்த அரசு நிச்சயமாக நன்மை செய்யும் சார். அதில் மாற்றம் இல்லை. ஓகே, அடுத்து நீட் தேர்வு. நேற்று திமுகவும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நடிகர் விஜய் அவர்களும் அவருடைய அந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இது சம்மந்தமாக பேசியிருக்காரு. நீட் தேர்வு இருக்கக்கூடாது, மாநில பட்டியலில் இருக்க வேண்டிய கல்வி வந்து மத்திய பட்டியலில் இருக்குது, இதை மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக விஜய் அவர்களை மிரட்டப்பட்டதா சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. உண்மையிலே அது போன்ற இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் அவளை மிரட்டுனால என்ன கிடைக்கப் போகிறது? இல்லை கிடைக்கும் என்பதற்காக திமுக மிரட்டும் அந்த மாதிரி தவறான வேலை செய்யவே செய்யாது. இல்லை, கடந்த முறை நடந்த அந்த நிகழ்ச்சியில் 3ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் நான் பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. கட்டாயம் இல்லை, நீங்கள் அந்த கோணத்தில் பார்ப்பதை விட தமிழகத்தில் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் என்று சொன்னாலே தமிழக வாழ்த்துக் கழகம் என்கின்ற அந்த செய்தி தொடர்ந்து சமூகத்தில் அடிபட்டு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எந்த மக்கள் பணியை செய்யவில்லை, மக்களுக்கான குரல் எதுவுமே கொடுக்கவில்லை, வெறும் வாழ்த்துக்களோடு தனது கட்சி பணியை முடித்து கொண்டுதான் பல விமர்சனங்கள் இருக்கிறது தொடர்ந்து. ஆகவே திடீர்னு விழிப்புணர்வு சென்ற வாரம் வராத விழிப்புணர்வு இந்த வாரம் வந்திருக்கும். நான் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்பதை நடிகர் விஜயில உணர்ந்திருப்பார். ஆகவே அது மாணவருடைய அந்த விழா வேறு, அப்போ மாணவர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் இருக்கிறது சொன்னால் ஒரு விஜய் அவர்கள் நீட் தேர்வு பத்தின பேசின கருத்தை நீங்க வரவேற்கிறீங்க. நான் மட்டும் இல்ல சார், இந்த நீட் தேர்வுனால் ஏதோ முதல் முதல் இந்தியாவிலே தமிழ்நாட்டிற்குடைய திமுக தலைமை கட்சியை எதிர்த்தது. நீட் விலக்கு வேண்டும் வந்தது நீங்க தான், நாங்க கொண்டு வரலையே. 2010 நீங்க தான் கொண்டு வந்தீங்க சார். காங்கிரஸ் ஆட்சியிலே நீட் தேர்வு கொண்டு வந்தனுடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் ஒரு மாநிலம் தேவைப்பட்டா உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டாமல் விட்டுவிடுன்னு சொன்னால் அதற்கு பிறகு 2014 பாஜக ஆட்சியில் வந்த பிறகுதான் திட்டமிட்டு மாநிலத்தின் மீது திணித்தார்கள். அப்போது மதிப்புக்குரிய நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் செயல்படுத்தி ஐயா மதிப்பிற்குரிய கலைஞர் அவர் ஆட்சியில் இருந்த போதோ அல்லது மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு தமிழகத்தில் நீட் தேர்வு நடைபெறவில்லை. ஐயா இபிஎஸ் அவருடைய தலைமையில் தான் நீட் தேர்வு தமிழகத்தில் நுழைந்தது, இது யாரும் மறுக்க முடியாது. அவரும் ரத்து செய்வதற்கான தீர்மானம் போட்டாங்க. ஆராசா கேட்கிறாரு,
தீர்மானம் போட்டீங்கன்னு பாருங்க, அவர்கள் கபட நாடகத்திற்காக தீர்மானம். நாங்கள் பேசிய பேச்சு அன்று எல்லாம் எங்களை எல்லாம் கேலியும் கிண்டலமாக மத்திய அரசுக்கு எதிராக இவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார், நடக்காது, அது எவ்வளவு கட்டுக்கதையில திமுக அவுத்தார்கள். இப்ப நடக்கல இல்லையே, இன்று இந்தியா முழுவதும் பட்டி எறிகிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவ செல்லும் நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். தமிழகத்தில் இருந்து கிளம்பியாத தீப்பெரும்பு தீப்பொறி இனி இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சியை சார்ந்த ஒழித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே சாத்தியப்படும், பொறுத்திருங்கள். அதற்கான காலம் கனியக்கூடிய இடம் தான் இந்த நேரம். நீட் தேர்வு விலக்கு, நீட் தேர்வு ரத்து என்பது விரைவில் முடிவுக்கு வரும் சார். இல்ல, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க நீட் தேர்வுல அந்த முறைகேடு நடந்திருக்கு, சரி செய்யப்படணும்னு. அந்த துறை சார் இங்க அவரை உச்ச நீதிமன்றம் சொல்லுதை வரவேற்கிறோம், ஆனால் இந்த தேர்வு வேண்டாம் தான் எங்களுடைய இலக்கு. ஆகையால் நடிகர் விஜய் அவர்களே திமுக ஒரு எதன் அடிப்படையில் நம்ம இந்த தேர்வு வரேன் சார், வரேன் சார். ஏ கே ராஜன் நம்ம கமிட்டி அமைச்சோம். நீட் தேர்வு வருவதற்கு முன்பு அரசாங்க பள்ளியில எத்தனை மாணவர்கள் வந்து மருத்துவ கல்லூரிக்கு போனாங்க, அரசு மருத்துவ கல்லூரிக்கு என்ற டேட்டாவே வெளிப்படையா இந்த அரசாங்கம் வெளியிட மறுக்குதுங்கிறாங்க. இல்ல, அதெல்லாம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சார். வெளியிட வேண்டியதுதானே சார், இந்த மதிப்புக்குரிய திரு நடிகர் விஜய் அவருடைய வந்து விடுகிறானே. ஆகிய நடிகர் விஜய் அவர்களை திமுக மிரட்டவில்லை. நடிகர் விஜய் அவர்கள் தனது அரசியல் கட்சிக்கான முழு சுதந்திரத்தோடு உண்மையான கருத்தில் நேற்றுதான் அங்கே வெளியிட்டிருக்கிறார். ஆனால் வெளிப்பாடுதான் நீட் எதிர்ப்பு என்ற மனநிலை. ஆகவே இந்த இடத்துல நடிகர் விஜய் அவர்களை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். உண்மையான கருத்துல மாணவ செல்வனுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பதிலடி என்பது மத்திய அரசுக்கு கேட்டிருக்கிறது, கேட்கும், கேட்க வைப்பார். இந்த வகையில இத்தனை நாட்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரை வைத்துக் கொண்டு நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்து செய்து மட்டும் பதிவிட்டுக் கொண்டிருந்தார். நடிகர் விஜய் அவர்கள் நேற்றுதான் ஒரு உண்மையான அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்திருக்கிறார். ஆகவே தேசிய முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வரவேற்கிறோம். நடிகர் விஜய், இறுதியான கேள்வி. சேலம் மாநாட்டில் நீங்க ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தினீங்க நீட்டுக்கு எதிராக, அது குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பப்படும்னு சொன்னீங்க. என்னாச்சு அந்த கையெழுத்துக்கு? எந்த கண்டெய்னர்ல அந்த கையெழுத்தெல்லாம்? இல்ல, ஜனாதிபதி அவர்கள் இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில கிராமப்புற பகுதியில் கையெழுத்து வாங்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் ஒரு இரண்டு மாதத்தில் இது முடிந்து விடும். அதுவும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரவில்லை என்று சொன்னால் இப்போது முடித்து விட்டு இருப்பார்கள். இன்னும் இரண்டு மாதத்தில் முழுமையாக முடிந்து விட்டு ஜனாதிபதி சந்திப்பார்கள். எத்தனை லட்சம் கையெழுத்துகள், எத்தனை கோடி கையெழுத்துகள் என்று விரைவில் உங்களுக்கு தெரிய வரும்.